ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் ஒரு 3 டேஸ் முன்னாடி என்ன பண்ணேன்னா, எனக்கு போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம மீஷோ ஆப்பில் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ தான் சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது, ஃபேஸ் பேக்ஸ் வந்து வாங்கணுன்ட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக்குன்னு போட்டு சர்ச் பண்ணேன். ஸோ சர்ச் பண்ணதில் பாருங்கள், நிறைய வெரைட்டியான ஃபேஸ் பேக்ஸ் வந்தது, பேஸ்ட் ஃபார்மில் உள்ளதும் சரி பவுடர் ஃபார்மில் உள்ளதும் சரி. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு கண்ணில் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து ஹர்பல் ஹர்ட்டோட ஆர்கானிக் ஃபேஸ் பேக் பவுடர் தாங்க. ஸோ நான் வந்து அதை அந்த பவுடர் சரி வாங்கலாம், ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க, ஸோ இதுதாங்க ஹர்பல் ஹர்ட் ப்ராடக்டோட ஃபேஸ் பேக். இதில் வந்து காம்பினேஷன் காம்போ பேக் மாதிரி ஒரு 5 வெரைட்டியான ஃபேஸ் பேக்ஸ் வருது. ஒன்று வந்து நீம் பவுடர், அதாவது வேப்பிலை பவுடர், இன்னொன்று சந்தன பவுடர், இன்னொன்று வந்து முல்தானி மிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஃபுல்லர்ஸ் ஹர்த் பவுடர் அது, அப்புறம் பீட்ரூட் பவுடர். ஸோ சூப்பராக இருக்குது, எந்த கெமிக்கல்ஸுமே இல்லை. ஸோ நல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பயமே இல்லாமல். காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 139 ருபீஸ் தாங்க, 139 ருபீஸ்க்கு வந்து காம்போவாக கிடைக்குது. ஸோ சரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ண போயிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணுறேன் பாருங்கள், 139 ருபீஸ் ஆர்டர் பண்ணேனா 3 டேஸ் பேக். ஸோ ஆர்டர் பண்ணதும் அது வந்து நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது, நம்ம நெட் பேங்கிங் த்ரூ பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜிபே மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜிபே மூலியமாக வந்து பே பண்ணியாச்சு. எனக்கு கன்செஷனில் வந்து 122 ருபீஸ்க்கு தான் வந்தது. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம ஃபேஸ் பேக்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது நம்ம ஸ்கின்க்கு. பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், பிம்பிள்ஸ் இல்லை நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கும்ல, ஸோ அதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து 3 டேஸ் கழிச்சு எனக்கு வந்தது, இந்த கிளிப்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து இருக்குது ஆரஞ்ச் பீல் பவுடர் இப்போ காட்டுறது, இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன பவுடர், அப்புறமேட்டு நீம் பவுடர் அதாவது வேப்பில் பவுடர் இருக்குது, மேலே பார்த்தது வந்து ஃபாயில் பேப்பரில் உள்ளது வந்து முல்தானி மிட்டி அதாவது ஃபுல்லர்ஸ் அர்த் பவுடர் தான். அப்புறம் மெயினானது வந்து இல்லை டிஃப்ரெண்ட்டான உள்ள ஃபேஸ் பேக் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பவுடர். ஸோ பீட்ரூட் பவுடருங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததில் தான் ஃபஸ்ட் டைம், கலரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நீம் பவுடர் மட்டும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் ஒரு தடவை, நல்ல ரிசல்ட் தான் இருந்தது. ஸோ இதுதாங்க பீட்ரூட் பவுடர். ஸோ இப்போ வந்து இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அவ்வளோ வந்து நம்ம இந்த பவுடர்ஸில் ஏதோ ஒரு பவுடர் எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நீம் பவுடர் கொஞ்சோண்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆக்கி நான் வந்து கையில் இப்போ அப்ளை பண்ணி காட்டேன். நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறது இல்லை தொடச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும், பிம்பிள்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது க்யூர் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முல்தானி மிட்டி அதாவது ஃபுல்லர்ஸ் அர்த், இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட், இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படின்னா ஸ்கின்னோட டேன்லாம் போயிடும், நமக்கு க்ளோ கிடைக்கும் ஸ்கின்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஹர்பல் ஹர்ட் பவுடர் வாங்கி. ஸோ இது அதே மாதிரியே பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆக்கி நான் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டால் ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு ட்ரை ஆனதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப்